பூஜா ஹெக்டே சமந்தாவை அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுக்கு கோபமான சமந்தா அதுக்கு ஒரு ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பூஜா ஹெக்டே ஒரு பெரிய ஹீரோயின் தான் சொல்லணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லா படத்துலயும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல சமந்தாவோட ஒரு போட்டோ போட்டு ஐ டோன்ட் ஃபைண்ட் ஹர் பிரிட்டி அட் ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதை பார்த்த நம்ம மக்கள் அதுக்கு பயங்கர ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டோரியை நிறைய பேர் ஷேரும் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பூஜா ஹெக்டே அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, நான் என்னோட டிஜிட்டல் டீம் கிட்ட சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்லேருந்து யாருக்காவது எந்த இன்விடேஷன் வந்தாலும் எந்த மெசேஜஸ் வந்தாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, உங்களோட பர்சனல் இன்ஃபோஸை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அடுத்து உடனே என்னோட அக்கௌண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. இப்போ ப்ராப்ளம் கிடையாது, நான் முன்னாடி போட்ட போஸ்ட் எல்லாமே ஒரு ஃபேக்கான போஸ்ட் தான், அதை எதுவுமே நான் போடல அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் இன்னொரு போஸ்ட் போட்டாங்க. பூஜா ஹெக்டே பொய் தான் சொல்கிறாங்க, அது எப்படி ஹேக் ஆகும், இவங்க தான் அந்த ஸ்டோரியை போட்டிருப்பாங்க, அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு போட்டிருப்பாங்க, அது தெரியாமல் பப்ளிக் போட்டுட்டாங்க, அதை எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சமந்தா ரிப்ளையே பண்ணாமல் அவங்களோட செல்ஃபியை எடுத்து ஹேஷ்டாக் பீஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டாங்க. இதுக்கு எல்லாருமே வந்து வி லவ் யூ சமந்தா அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி காமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பூஜா ஹெக்டே ஹேக் இஷ்யூவை பயங்கரமாக கிண்டல் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மை பிரெயின் காட் ஹேக்டு, வாட் த ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேக் ஹேக்குன்னு அவங்களோட கமெண்ட்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் சமந்தா ஹேக் அப்படின்னு ஹேக்கை பற்றி எந்த கமெண்ட்ஸும் போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டு முடிச்சிருந்தாங்க. சமந்தா ரொம்ப வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. சமந்தாவை பற்றி பூஜா ஹெக்டே போட்ட இந்த போஸ்ட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சில நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.